வைத்திய நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ ஒரு அருமையான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூலிகை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அல்சர், இப்போ அதிக பேருக்கு அல்சர் ஏன்னாக்க டைம்க்கு சாப்பிட்றதில்ல, டீ அதிகமாக குடிக்கிறாங்க, இதனால் என்ன ஆகுதுன்னா வயிறு எரிச்சல். அப்படி வயிறு எரிச்சல் எடுக்கிறது அப்படியே ஃபார்ம் ஆகி அல்சராக ஆகும். அந்த அல்சர் வந்து நாளடைவில் பார்த்தீங்களான்னா அது கேன்சராக மாறும். நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக குணப்படுத்த முடியும். பாருங்கள், அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்களன்னா, நம்ம அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றோம், மசாலா ஐட்டம் சாப்பிட்றோம், அதோட புளி காரம் அதிகமாக சாப்பிட்றோம். பச்சை மிளகாய், இப்போ எல்லாருமே பச்சை மிளகாய் தான் சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலலாம் மிளகு யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் மிளகாய் அப்படின்ட்டு யூஸ் பண்ணாங்க. அது காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கும் போயிட்டு இப்போ பச்சை மிளகாய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுனாக்கா வயிறு எரிச்சல் அதிகமாக எடுக்கும். காரம் நம்ம சாப்பிடும் போது ஒன்றும் தெரியாது, உள்ள வந்து குடல் எல்லாம் சாஃப்டாக இருக்கும், சரிங்களா? அது போயிட்டு காரம் எரிஞ்சிச்சானா என்ன ஆகும், அது உள்ள பூ போல ஆகி போகும் குடலெல்லாம். அப்போ எது போட்டாலும் நிற்காது, அது புண்ணாயிடும். புண்ணு உள்ள ஆச்சனாவே உங்களுக்கு தொண்டை புண்ணு, அதுக்கு மேலே வாய் புண்ணு, வாய் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். பக்கம் யாராவது நின்று பேசுனாங்க அப்படின்னாலையும் நாத்தம், அதாவது ஸ்மெல், அது பக்கங்கிறவங்க என்ன இப்படி நாத்தம் எடுக்குது வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, இப்படி மூக்கை மூடிட்டு பக்கம் போயிடுவாங்க. இல்லாட்டி தள்ளி நின்று பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம், இது வர்றதுக்கு காரணம் நம்ம உண்ணு உணவு தான். இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்மா, அம்மன் பச்சரிசி பாருங்கள், என் கையில் இருக்குது பாருங்கள், இதுதான் அம்மான் பச்சை அரிசி. இதிலே ரெண்டு வகை உண்டு, பச்சையாகவும் இருக்கும், அது செவப்பாகவும் இருக்கும். பாருங்கள் அம்மன் பச்சை அரிசி, இதில் பாருங்கள் பூ பாருங்கள் எப்படி இருக்குது, பூ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? இதை கிள்னா பால் வரும். இந்த பால் வர்ற அளவுக்கு நாம் இதுதான் அம்மன் பச்சரிசி. இது தலையை உருவிக்கோங்க, இந்த தலையை மட்டும் இப்படி உருவி, இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும் கேள்விப்பட்டும் இருக்க மாட்டாங்க, நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சுருக்காங்க, சரிங்களா? இந்த தலையை உருவி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது கூட சீரகம் ஒரு ஸ்பூன், அஞ்சு சின்ன வெங்காயம், இது மூணும் போட்டு நல்லா மையா, அதாவது நைஸாக கல்லில் அரைச்சி ஒரு கோலி உண்ட சைஸ் வரும், சரிங்களா? கோலி உண்ட சைஸ் எடுத்து நம்ம எரமப்பால், நாட்டு எருமப்பால், அதில் தயிர் போட்டு அந்த தயிரில் அந்த கோலி உண்ட சைஸ் எடுத்து போட்டு கலக்கி குடிச்சிட்டு வாங்க. காலையில் வெறும் வயிற்றில் அஞ்சு நாள் குடிங்க. இது சாப்பிடும்போது மசாலா ஐட்டம் எடுக்கக்கூடாது, காரம் புளிப்பு, சரிங்களா? அரைக்காரம் அரை புளிப்பு, உப்பு அரை உப்பு, இப்படி அஞ்சு நாள் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு எப்போதைக்குமே அல்சர் வராதுங்க. அல்சர்ன்றது புண்ணு தாங்க, இது பார்க்காம நம்ம விட்டங்களானா தான் புண்ணாக்குறது கேன்சராக மாறும். வயிற்றில் உள்ளே இருந்தால் கேன்சருங்க, வெளியே இருந்தால் என்னங்க, புண்ணு, உள்ளே இருந்துச்சுன்னா புற்று, அவ்வளோதாங்க. இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே நம்ம செஞ்சிட்டங்களனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த கேன்சர்ன்றதும் வராது, புற்றுன்றதும் வராது, நமக்கு புண்ணுன்றதே இல்லைங்க, அல்சர்ன்றது வரவே வராதுங்க. இது அனுபவம் மருந்துங்க. மறு நம்மளுக்கு உடம்பில் அங்கங்கே பாருங்கள், மறுன்றது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், மறு மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இந்த பாலை கிள்ளி இது பாருங்க, மறுவு மாதிரி இருக்கு. இது பாலை கிள்ளி இப்படி ஒடிச்சு பாருங்க, பால் வருது. இது அந்த மறு இடத்துல அடி வேர்ல இப்படி வச்சுட்டு வாங்க. டெய்லியும் இப்படி வச்சுட்டு வந்தீங்களானாவே, மறு மேலேயும் சரி கீழே வேர்லேயும் வச்சிங்களானாவே, உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் வைங்க, காலை இரவு, காலை அல்லது சாயந்தரம்,
இந்த ரெண்டு வேளை டெய்லியும் வச்சு ஒரு 5 நாள் வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு மறு வேரோடு உளுந்து போவோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, யாரும் நோய் நொடி இல்லாமல் வாழுங்க, இயற்கையோடு ஒன்றித்து வாழுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். நன்றி.